வெல்கம் டு தமிழ் தமிழ்ஜா ஃபேக்ட்ரி நம்ம சேனலில் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் நகைக்கடன் தள்ளுபடி பற்றின அதிரடியான அறிவிப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தமிழக அரசு புதிய உத்தரவு என்ன கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா கூட்டு வங்கியில் வைக்கப்பட்டுள்ள நகைக்கடன்கள் வந்து தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தமிழக அரசு வந்து ஒரு புதிய அதிரடியான உத்தரவுகளை கொடுத்துருக்காங்க என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரை வந்து தள்ளுபடி வந்து உறுதி செஞ்சுருக்காங்க அதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஐந்து சவரனுக்கு உட்பட்ட கூட்டுறவு வங்கி நகை தள்ளுபடி யாருக்கெல்லாம் இல்லை தமிழக அரசு விளக்கம் கூட்டுறவு வங்கியில் ஐந்து சவரனுக்கு உட்பட்ட நகைக்கடன்களை வந்து பெற்றுக்கூடிய தகுதி வாய்ந்தவர்களுக்கு மட்டுமே வந்து நகை கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு முதல்வர் மு ஸ்டாலின் வந்து சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரே குடும்ப அட்டையில் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு நபர்கள் வந்து அதாவது ஒரே குடும்ப அட்டை உறுப்பினர்கள் வந்து பல கூட்டுறவு வங்கியில் வந்து நகை பெற்றிருக்காங்க அப்படின்னும் ஸோ அது மாதிரியான நகை கடன்கள் வந்து பெற்றிருக்கிறத பார்த்தீங்க

கோடிகளுக்கு அதிகமாக விதிகளை மீறி நகைக்கடன் பெற்றவர்களுடைய ஆதாரங்களை சேகரித்தது தமிழக அரசினுடைய கூட்டுறவுத்துறை அப்படின்னும் இந்நிலையில் ஐந்து சவரனுக்கு அதிகமாக நகைக்கடன் பெற்றவர்கள் இருந்து நகைக்கடன்களை வசூலி வசூல் செய்ய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நகைக்கடன்களுடைய தவணையை கட்ட தவறியர்கள் மீது சட்டபூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வந்து தமிழக அரசு வந்து உத்தரவிட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது குறித்த சுற்றறிக்கை அனைத்து மண்டல பதிவாளர்களுக்கும் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் அனுப்பியுள்ளார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது பார்த்திங்க அப்படின்னா நகை கடனை பொறுத்த வரைக்கும் வந்து தமிழக அரசு ஒரு புதிய பரபரப்பான உத்தரவு வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா அதாவது ஆல்ரெடி வந்து நகைக்கடன் வந்து வாங்கினவங்களை வந்து ஃபில்டர் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த ஃபில்டர் ப்ராசஸ் வந்து இப்பவும் வந்து நடந்துட்டு தான் இருக்குது அதனால தான் வந்து இன்னும் வந்து கவர்மெண்ட் ஆர்டர் ஜிவோ வந்து பாஸ் பண்ணாமையும் வந்து இருக்காங்க இந்த நிலையில் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து பல கூற்று வங்கியில் வாங்கியிருக்கிறதும் வந்து தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அதாவது போலி நகைகளை வச்சு வந்து அவங்க வந்து நகை கடன்னா சொல்லி அவங்க வந்து நகை கடன் வாங்கி இருக்கிறத வந்து தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரே குடும்பத்தை சேர்ந்த பல்வேறு நபர்கள் வந்து பல்வேறு வங்கியில் வந்து வாங்கியிருக்கிறத வந்து தெரிய வந்திருக்கு இது மாதிரியான பல்வேறு நபர்கள் வந்து இது மாதிரியான முறைகேடுகளை வந்து செஞ்சுருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து இவங்க வந்து அவங்களுடைய வட்டியோட சேர்த்து வந்து அவங்களுடைய அசலையும் வந்து செலுத்த வேண்டும் அப்படின்னு வந்து சுற்றறிக்கை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து மண்டல பதிவாளர்களுக்கும் வந்து கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் அனுப்பியுள்ளார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது மூலமா வந்து நகைக்கடன் வந்து பெற தகுதி இல்லாத நபர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வட்டியும் சேர்த்து கட்டுற மாதிரி தான் வந்து புதிய உத்தரவு வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸில் வந்து க இருக்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நகைக்கடன் தள்ளுபடி கிட்டத்தட்ட ஐந்து சவரனுக்கும் குறைவாக ஐந்து சவரன் ஐந்து சவரனுக்கும் குறைவாக வச்சுருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து நகைக்கடன் தள்ளுபடி வந்து இருக்குது ஸோ அவங்களுடைய லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி வந்து லிஸ்ட்டு ரெடி பண்ண லிஸ்ட்டையே வந்து மறுபடியும் வந்து ஆய்வு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இது மாதிரியான லேட்டஸ்ட் அப்டேட்டை நியூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க